ஆசை தோசை அப்பள வடை இந்த ரகசியத்தை நான் வெளியே சொல்லிட்டா அப்புறம் எனக்கு யாரு வேலை கொடுப்பா? அதனால இதெல்லாம் நான் வெளியே சொல்லவே மாட்டேன். இப்படிதாங்க தலை தோனி வந்து பன்னியான ஒரு பதில வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நிறைய பேர் தோனியை பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, எப்படி நீங்க ஒரு கேப்டனா வந்திருக்கீங்க? ஸோ இந்த மாதிரி மத்த பிளேயர்ஸ் மத்த இடத்துல சொதப்பும் போது, ஆனா உங்க கீழே வந்தா மட்டும் நல்லா வந்து விளையாடுறாங்களே, நீங்க என்ன மந்திரத்தை தான் அப்படி வந்து பயன்படுத்துறீங்க, பிளேயர்ஸ் கிட்ட அப்படி என்னதான் வந்து சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வியை தான் எப்ப பார்த்தாலும் தோனி கிட்ட வந்து கேட்பாங்க. அதே மாதிரிதான் ரீசெண்டா வந்து ஒருத்தர் வந்து தோனி கிட்ட வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இப்ப சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராயுடு ரஹானே எல்லாம் வெளியே விளையாடும் போது ரொம்பவே சொதப்புனாங்க, ஆனா உங்க கீழே வரும்போது சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி அந்த பிளேயர்ஸ் கிட்ட அப்படி நீங்க என்னதான் வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனியை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு தோனி என்ன பதில் சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு ஆர்வமா நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி இருக்கும்போது தான் தோனி சட்டுன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, இதை நான் ஓப்பனா சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு யார் வேலை கொடுப்பா? அதனால இதெல்லாம் சீக்ரெட்டு, இதெல்லாம் நான் வெளியே சொல்லவே மாட்டேன். இப்போ கொக்கோ கோலா கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, அவங்க எப்படி கொக்கோ கோலா ரெடி பண்றாங்க அப்படின்றத சொல்லுவாங்களா, அந்த ரெசிபியை வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், சீக்ரெட்டை வந்து உடச்ச மாதிரி ஆயிரும். அதனால இந்த சீக்ரெட்டை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில வந்து, இப்போதைக்கு கேப்டன் பதவிக்காண்டி எப்படிலாம் வந்து பிளேயர்ஸ் வந்து அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, நம்ம என்ன பதவியில் இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து வந்து நமக்கு மரியாதை கிடைக்காது, நம்ம என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து மரியாதை வந்து கிடைக்கும். அதனால நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றதான் வந்து முக்கியம், நம்ம என்ன பதவியில் இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. உதாரணத்துக்கு வந்து ஒரு நல்ல கேப்டனாக வந்து இருக்கணும் அப்படின்னா, நம்ம முதல் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பிளேயர் ஒவ்வொரு மாதிரி வந்து இருப்பாங்க. சில பிளேயர்ஸ் வந்து பிரஷர் ஹேண்டில் பண்ணி விளையாடுறதுக்கு வந்து ஓகேவா இருப்பாங்க, சில பிளேயர்ஸ்க்கு வந்து பிரஷர்னாவே வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு பிளேயர்ஸையும் இண்டிவிஜுவலாக வந்து அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெங்க்னஸ் இருக்கும், ஒருத்தவங்களுக்கும் ஒரு வீக்னஸ் வந்து இருக்கும். இதில் என்ன விஷயம்னா, ஒவ்வொரு பிளேயருக்கு இருக்கிற வீக்னஸை வந்து அவங்க கிட்ட அதை வீக்னஸ்னு சொல்லாமலே அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண பார்க்கணும். இதுதான் ஒரு நல்ல கேப்டனுக்கு வந்து அழகு. இதனால நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் நமக்கு வந்து மரியாதை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க. இதுக்கே ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா சொல்லுங்க, இப்போ இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, எனக்கு கேப்டன் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர, ஒரு டீமுக்காண்டி என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும், எப்படி விளையாடுறன்னு சொல்லிட்டு அதை யோசிக்க மாட்டாங்க. அவங்கள தூக்கி வச்சு தாங்கணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க. இந்த மாதிரி தோனி அவர்களோட அட்வைஸை கேட்டாது, இனிமேல் பிளேயர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோனி சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.